வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரின்ஸ் ஃபிசியோ. நீங்க வாட்ச் பண்ணி இருக்கிறது பிரின்ஸ் பேலட்ஸ் யூடியூப் சேனல். திரும்பவும் இந்த வீடியோ வழியா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோல குதிகால் வலியை பத்தி என்னன்னு பாக்கலாம். இந்த குதிகால் வலி இருக்கிறவங்க காலில் எந்திரிக்கையில் சிரமப்படுவாங்களே, அடாடாடா பார்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க தட்டு தடுமாறி பாதத்தை ஊனவே முடியாது. தட்டு தடுமாறி ஒரு 10 ஸ்டெப் நடந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வலி கிளியர் ஆகிடும். எப்பப்பெல்லாம் படுத்து எந்திரிக்கிறாங்களோ, வந்து ரெஸ்ட்ல இருந்துட்டு உட்காந்துட்டு எந்திரிக்கிறாங்களோ, அப்பெல்லாம் அந்த குதிகால் உள்ள வலி உள்ளவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. பாதத்தை ஊனவே முடியாது, நடக்க நடக்க தெரியாது. எப்பப்பெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ அப்பெல்லாம் மாட்டிக்குவாங்க. இந்த குதிகால் வலியை நம்ம 4 பகுதியா பிரிச்சுக்கலாம். ஒன்னு என்னன்னா, பெயின் இன்சைட் த ஹீல், அதாவது வலி வந்து குதிகாலுக்குள்ள இருக்கிற வலி, குதிகாலுக்கு பின்னாடி இருக்கிற வலி, பின்பகுதியில் இருக்கிற வலி, குதிகாலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய வலி, பெயின் இந்த ஃபோர் ஃபுட் பாதத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த விரல்களில் இருக்கக்கூடிய வலி, பெயின் இந்த மிட் ஃபுட் அந்த பாதத்துக்கு நடுவில் இருக்கிற வலி, நம்ம பல நிலையா பிரிச்சுக்கலாம். இது எல்லாமே ஒன்று ஒன்று ரிலேட்டடா இருக்கிறதுனால தான் இதை நான் அப்படி சொல்றேன். குதிகால் வலியை நம்ம ஈஸியாக விரட்டிடலாம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு குட் நியூஸ், குதிகால் வலிக்கு 95% ஹோம் ரெமடிஸ்லேயே சரியாயிடும். அண்ட் தென் இதனுடைய ப்ராக்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வலி எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 2-3 மாதத்துக்கு வலி சரன்னு உச்சத்துக்கு போயிட்டே இருக்கும். 20% இருக்கும், திடீர்னு 40% போவாங்க, 60% ஆவாங்க, 100% போயிடும் அந்த வலி. அடுத்தது வந்து 3-4-5 மாதங்களுக்கு அந்த வலி கான்ஸ்டன்டா நின்றுகிட்டே இருக்கும், 100% இருந்துகிட்டே இருக்கும். என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது ரெஸ்பான்ஸ் வந்து சரியாவே இருக்காது, திரும்ப திரும்ப வலி ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அந்த 4-5 மாதங்களுக்கு அப்புறம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும், டிராஸ்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா, அந்த பாடியை அதை ஹீல் படுத்திடும். அதான் அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த நேரத்தில் வந்து எந்த டாக்டர்கிட்ட போகிறாங்களோ, அந்த 4 மந்த்ஸுக்கு அப்புறம் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க நாட்டு வைத்தியர்கிட்ட போகலாம், அல்லது வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டை போகலாம், அல்லது வந்து ஒரு ஆர்த்தோட்டையோ ஒரு ஜென்ரல் ஃபிசியோன்ட்ட போனாங்கன்னா, தொட்டதெல்லாம் தொடங்குங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணாலும் அந்த வலி கேட்டுரும். அந்த நேரத்தில் தான் அந்த டாக்டர் வந்து நல்ல நேம் கிரியேட் ஆகிறது. நாங்கள் போனேன் இப்போ, அப்பா 4 மாதம் கஷ்டப்பட்டேன், அவர்கிட்ட போனேன் சரியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இது காரணம் என்னன்னா, அதனை பாடியே ஹீல் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் அவங்க அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய கேஸ் என்கிட்ட வந்ததுனால நான் இதை சொல்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக வந்து குதிகால் வலி வருவதற்கான முக்கிய காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 காரணங்கள் நம்ம சொல்லலாம். அதில் பிரதானமாக இருக்கிற காரணம் ஓவர் வெயிட், ஒபிசிட்டி. ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இல்லாதது ஒரு பெரிய குறை. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குதிகால் வலி வரலாம். தென் வந்து இம்ப்ராப்பர் ஃபுட் வேர்ஸ், சம்பந்தமே இல்லாமல் லூஸ் செப்பல்ஸ், ஹை ஹீல்ஸ், ஹார்டு செப்பல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால குதிகால் வலி வரலாம். தென் வந்து ஹை ஆர்ச்னு சொல்லுவோம், அதாவது வந்து நம்மளுடைய பாதத்தில் ஒரு வளைவு இருக்கும், எல்லார் காலிலையும் ஒரு பாதத்தில் ஒரு வளைவு இருக்கும். அந்த வளைவு வந்து அதிகமாக இருக்கிற ஹை ஆர்ச் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய காஃப் தசைகளுடைய எண்டு பகுதி வந்து டெண்டோக்லியஸ் டெண்டன் சொல்லுவோம், இது வந்து குதிகாலில் போய் முடிவடையும். இந்த டெண்டோக்லியஸ் டெண்டன் இந்த ஹை ஆர்ச் இருக்கிறதுனால டைட் ஆகிடும். இந்த டைட்னஸ்னால அந்த பாதத்துக்கு கீழே ஒரு ஃபேஷியா இருக்குது, அதுக்கு பேர் பிளான்டார் ஃபேஷியான்னு சொல்லுவோம். அந்த ஃபேஷியா என்ன பண்ணும், அதனுடைய வேலையே என்னன்னா, ஒரு ஷாக் அப்சர் மாதிரி, ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி வேலை பண்ணும். அது எப்படி நம்ம நடக்கையில் என்ன பண்ணும் அப்படின்னா, அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். இந்த TA டெண்டான் வந்து டைட் ஆகுறதுனால இந்த அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் போய் அந்த பிளான்டார் ஃபேஷியா சைடு வைஸ்ல மூவ் ஆகும் ஆரம்பிக்கும், அதாவது சைடு வைஸ்ல ஸ்ட்ரெச் ஆகும். அந்த மாதிரி ஆகையில இந்த குதிகால் வலி அதிகமாகலாம் TA டைட்டனிங்னால. அண்ட் தென் வந்து டயபெட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ் இப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த வலி வரலாம். குறிப்பாக இன்னொரு சீக்ரெட் என்னன்னா, அந்த குதிகால் வலி வருவதற்கான முக்கிய காரணம் வந்து, இப்போ நமக்கு சளி, தலைவலி, இருமல், காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா சம்மந்தமே இல்லாமல் அதை இயற்கையாக வரட்டணும்னு நம்ம பார்க்க மாட்டோம், உடனே நமக்கு சரியாயிடணும். என்ன பண்ணுவோம், போய் ஆன்டிபயாட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆன்டிபயாட்டிக்ஸை வந்து அதிகமாக எடுக்கிறதுனாலையும் இந்த குதிகால் வலி வருமா. ஓகே, இந்த குதிகால் வலிக்கு நம்ம கிராமப்புறத்தில் நிறைய ஹோம் ரெமடிஸ் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஃபெமிலியராக இருக்கிற ஒன்று தான் எருக்க இலை ட்ரீட்மெண்ட். எருக்க இலை செடின்னு ஒரு செடி இருக்குது, அந்த செடியில் பழுத்து போன 4 இலையை எடுத்து செங்கக்கலை நல்லா சூடுபடுத்தி அந்த செங்கல் மேலே அந்த பழுத்த இலையை வச்சுட்டு அந்த சூடான செங்கல் மேலே அந்த பழுத்த இலை மேலே நம்ம காலை கொண்டு, வலி உள்ள காலை கொண்டு போய் வச்சோம்னா வலி விட்டுரும், வலி குறையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது கிராமங்களில். அதுக்கு நான் எதிரி கிடையாது, அது கேட்கும். ஆனால் யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாதுன்னு இருக்கு. இப்போ சக்கரை உள்ளவங்கலாம் டயபெட்டிக் ஃபுட் இருக்கும், டயபெட்டிக் நியூரோபதி இருக்கும், இவங்கெல்லாம் போய் சூடு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கால் அவ்வளோதான், அது கொலாப்ஸ் ஆகிடும். அவ்வளோ டேஞ்சரஸான ஒரு ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிள் மெத்தட், இதை நீங்கள் வீட்டில் யார் வேணாலும் பண்ணலாம், அதை நீங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணிங்கனாவே இது வந்து சக்ஸஸ் ஆகிடும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், குதிகால் வலி வந்தால் பொதுவாக எல்லா பெரியவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, வெண்ணி தண்ணியில் கொஞ்சம் நேரம் காலை நன
உடனே அது சரியாகும்னு சொல்லுவாங்க. அதே டெக்னிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குதிகால் வலிக்கு பாத வலிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர்கிட்ட போனோம்னா அனால்ஜெசிக்கு நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சில ஆர்த்தோ டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சிவியராக வலி இருந்துச்சுன்னா லோக்கல் இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோகார்டிசோன் அந்த இடத்துல வந்து ஊசி போடுறது, அது ஒரு டெக்னிக் இருக்கு, அதெல்லாம் போட்டு சரிப்படுத்துவாங்க. சில ஆர்த்தோ டாக்டர்ஸ் எல்லாம் பிசியோதெரபி ரெஃபர் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அல்ட்ராசவுன்ங்கிற ஒரு கருவியை வச்சு அந்த குதியில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனை, அந்த ஸ்பர்ரை குறைக்க பார்ப்போம். இதெல்லாம் அந்த குதிகால் வலிக்குரிய ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த பிசியோதெரபியில் ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுவோம், அதுதான் இது எக்ஸலண்ட்டாக 90% அதில் தான் கேட்கும். அது என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கான்ட்ராஸ்ட் பாத். அதாவது வந்து வெண்ணி தண்ணியில் நம்ம ஏற்கனவே நினைப்போம், கால் வலி இருந்தால் அந்த பாதத்தை கொண்டு போய் வெண்ணி தண்ணியில் வச்சு எடுப்போம். இதைத்தான் நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, வெண்ணி தண்ணி பச்சை தண்ணி, வெண்ணி தண்ணியில் 10 நிமிஷம் வெண்ணி தண்ணியில் ரெண்டு காலையுமே நினைக்கணும். ஏன் ரெண்டு கால்னா, வலி உள்ள கால் வலி இல்லாத கால் நம்ம பார்க்க வேணாம். வலி உள்ள காலில் வந்து வலி முதல்ல ஆரம்பிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, நாளடைவில் வலி இல்லாத காலையும் வலி ஏற்படுத்திடும். அதனால ரெண்டு காலையுமே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நல்லது. ரெண்டு காலையுமே டிப் பண்ணி வெண்ணி தண்ணியில் 10 நிமிஷம், பச்சை தண்ணியில் 5 நிமிடம். கோல்டு வாட்டராகவும் இருக்கலாம், சாதாரண பச்சை தண்ணியாகவும் இருக்கலாம். 10 நிமிடம் வெண்ணி தண்ணி, 5 நிமிடம் பச்சை தண்ணி, திரும்பவும் 10 நிமிஷம் வெண்ணி தண்ணி. 2:1 ratio, 2 தடவை சுடுதண்ணி, 1 தடவை பச்சை தண்ணி. இப்படி நீங்கள் டெய்லி காலில் ஒரு நேரம் சாயந்தரம் ஒரு நேரம் வச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் அல்லது 10 நாளில் 80-90% நிச்சயமாக அந்த வலி டிராஸ்டிக்காக குறைஞ்சிடும். இந்த வெண்ணி தண்ணியில் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற கல் உப்பை போடுவோம் அல்லது டேபிள் சால்ட்டை போடுவோம். அதுக்கு பதிலாக இங்கே தான் முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. அதுக்கு பதிலாக நம்ம மெடிக்கல் ஸ்டோர்ஸில், மெடிக்கல் ஷாப்பில் மெக்னீஷியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லி ஒரு உப்பு விற்கிது, 20 கிராம் பாக்கெட்டு. இது ஒரு பாக்கெட் 20 கிராம். இந்த 20 கிராம் பாக்கெட் வெறும் 10 ரூபா தான். இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட்டை வாங்கி அந்த வெண்ணி தண்ணியில் மட்டும் போடணும், பச்சை தண்ணியில் போடக்கூடாது, வெண்ணி தண்ணியில் மட்டும் போடணும். இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் என்ன பண்ணுதுன்னா, இது பயங்கரமான ஒரு பெயின் ரிலீவர். இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த நம்ம குதிகாலில் உள்ள வலி, அந்த இன்ஃப்ளமேஷன், டெண்டைனைட்டிஸ், இந்த உப்பு, அந்த வெண்ணி தண்ணி, இது எல்லாம் ஒரு ப்ராசஸ் ஆகி ஆஸ்மோசிஸ் நடக்குது. அந்த காலை நம்ம டிப் பண்ணோம்னா இது எல்லாம் ஒன்று ஒன்று ரிலேட்டட் ஆகி ஆஸ்மோசிஸில் என்ன பண்ணுதுன்னா, அந்த மெக்னீஷியம் சல்ஃபேட்டு காலில் இருக்கக்கூடிய அந்த டெண்டைனைட்டிஸில், அந்த பிளான்டார் ஃபேஷியாவில் இருக்கிற அந்த குதிகால் ஸ்பரில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் வேஸ்ட்டை ஃபுல்லாக சக் பண்ணிடுமா. ரொம்ப சிம்பிள் மெத்தடு, அப்படியே உறிஞ்சி எடுத்து வீக்கத்தை குறைச்சிரும், ஸ்வெல்லிங்கை குறைச்சிரும், வலியை குறைச்சிரும். இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு பாக்கெட் போட்டால் போதும், நம்ம மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்கிது, 20 கிராம் 10 ரூபா தான். இது வந்து நம்ம சாதாரண உப்பும் போடலாம், தவறு கிடையாது. இது வந்து பிரத்யேகமாக உள்ள உப்பு. இது இந்த ஆஸ்மோசிஸ்னால அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். வீட்டில் நீங்கள் சரிப்படுத்திடலாம். அவங்கவுங்களுடைய சிவியரிட்டியை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, 2 தடவை வைக்கிறது, 2 தடவை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். காலையில் 1 தடவை, ஈவினிங் 1 தடவை வச்சுக்கலாம். இது மாதிரி தொடர்ந்து ஒரு 7-10 டேஸ் வச்சிங்கன்னா 100% குதிகால் வலிக்கு எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராக்ரஷனில் இருக்கையிலே நீங்கள் செய்யக்கூடாது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குதிகால் வலி இருக்கிறவங்க 2 விஷயத்தை செய்யக்கூடாது. ஒன்று என்னன்னா, தக்காளி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் தக்காளி யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இந்த குதிகால் வலியில் ஒரு ஸ்பர் உருவாகும். அதாவது குதிகாலுக்கு கீழே ஒரு ஆன்டீரியர் எட்ஜ் ஆஃப் த போனில், ஆன்டீரியர் டியூப்ராசிட்டின்னு சொல்லுவோம், அதில் வந்து ஒரு ஸ்பர், ஒரு ஸ்பைக் மாதிரி ஒரு குருத்தெலும்பு வளர ஆரம்பிக்கும். இந்த குருத்தெலும்பை இந்த தக்காளி அதிகப்படுத்துமா, அந்த குருத்தலம் அதிகமாக என்ன ஆகும்னா, பிளான்டார் ஃபேஷியா இருக்கும், அதுக்கு கீழே தான் அந்த ஹார்ன், அந்த ஸ்பைக் வளர ஆரம்பிக்கும். அந்த குருத்தலம் அது போய் அந்த பிளான்டார் ஃபேஷியா பிஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அழுத்த 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 அந்த பிளான்டார் ஃபேஷியால இன்ஃப்ளமேஷன் ஆகி உங்களை ரொம்ப சிரமப்படுத்தும், ஊனவே விடாது. அதனால இந்த தக்காளியை குறைச்சிக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த தக்காளிக்கு பதிலாக என்னப்பா, தக்காளி சேர்க்கலன்னா டேஸ்டே இருக்காது நீங்க சொன்னீங்கன்னா, தக்காளிக்கு பதிலாக லெமன் சேர்த்துக்கலாம். அதனுடைய டேஸ்ட் அந்த லெமன் காம்பன்சேட் பண்ணிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தபடியாக சும்மா சதா நடந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி நடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா செப்பல்ஸை நீங்கள் வந்து சாஃப்ட் செப்பல்ஸாக வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்ம பொதுவாகவே ஹார்ட் செப்பல்ஸ் தான் ரொம்ப நாள் உழைக்கின்னு வாங்குவோம், அந்த மாதிரி இல்லாமல் குஷன் சாஃப்டாக இருக்கிற மாதிரி மைக்ரோ செல்லுலார் ரப்பர் உள்ள செப்பல்ஸ்லாம் விற்கிது கடையில், எம்சிஆர் ரப்பர் உள்ள செருப்பெல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹீல் பேட்ஸ் வந்து விற்கிது, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வலியினுடைய வேகம் குறைய ஆரம்பிக்கும். நான் செப்பல்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது தம்பி, ஷூஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கடையிலே கேளுங்க, எம்சிஆர் செப்பலை, அந்த எம்சிஆர் ரப்பரை வந்து உங்கள் ஷூ சைஸுக்கு தகுந்த மாதிரி, இப்போ 7 நம்பர் ஷூஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, 8 நம்பர் ஷூஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஷூக்குள்ளே போட்டுக்கலாம்.
ஷூக்குள்ள போட்டு அது மேலே நீங்கள் காலை வச்சுட்டு ஷூவை போட்டு நீங்கள் நடக்க வேண்டியதான். இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி பண்ணிக்கிட்டீங்கன்னா வலி கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ வந்து குதிகால் வலி உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். Till then, God bless you. Bye.